நல்ல இனி அனுபவம் எனக்கு தேஜா சார் கூட. எனக்கு ராமோஜி ஃபிலிம் சிட்டி போனோன்னா எனக்கு யார் யார் வர்றான்னு தெரியாது. அங்கே போய் பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு ராணா சார் மீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராணா சாரை மீட் பண்ணதில். அப்புறம் சுரேஷ் சாரை மீட் பண்ணேன். எனக்கு சுரேஷ் சார் வெங்கடேஷ் சார்லாம் சொல்லப்போனால் எனக்கு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். என்ன எல்லோரும் சிவா சார் வீட்டில் மீட் பண்ணுவோம். அப்புறம் அடுத்து மயில்சாமி வந்து இறங்கினாப்புல, நீ என்ன பண்ணுறன்னு, நான் நடிக்கிறேன் அப்படின்னா சரி. அடுத்து நாசர், அடுத்தது ஜெகன். ஸோ எங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ராணா சார் கூட நடித்தது. இல்லை பட் ஐ கால் எவ்ரி ஒன் வித் ரெஸ்பெக்ட் உண்டு. சாரி யாரா போயிடுச்சு, நீங்கள் நானும் இதான் சொல்லும்போது என்ன போட்டுருங்க சவுக்கில் அடிக்க சொல்லிட்டீங்கன்னா. ஸோ அந்த பயம் இருக்குல்ல எனக்கு. ராணா சார் வந்து சரி, ராணா அவர்கள் வந்து நடிகர் மட்டும் இல்லை, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் ஒரு விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். அனிமேஷன் கற்றுருக்காரு, வெரி டேலண்டட் எக்மேன். அவர் படம்லாம் தொடர்ந்து நல்லா சக்ஸஸ்ஸாக வரணும்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி மக்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வேண்டுகோள், படங்கள்லாம் போய் தியேட்டரில் பாருங்கள், தயவு செஞ்சு டிவிடியில் பார்க்காதீங்க. ஏன்னா நான் எந்த படமும் டிவிடியில் பார்க்கறது கிடையாது. இதோட நான் என் உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வாழ்க வளமுடன். So good afternoon sir. Firstly, எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லணும். I have to thank every single one. First in the media, and then the people who watch my films. நான் வந்து I'd like to experiment. நான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். I like to do different kinds of films. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்மரீனில் இருந்த ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு வார் ஃபில்ம், நான் ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்ம். அண்ட் கான்ஸ்டன்டாக எவ்ரி டைம் ஐ கம் அப் வித் சம்திங் நியூ. அண்ட் த தமிழ் ஆடியன்ஸஸ், த மீடியா, ஆல் ஆஃப் யூ ஹவ் ரிசீவ் மீ ஸோ வெல். ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் தட். நான் கடிகடி ஆந்திராவில் வந்து ப்ரெஸ்ஸு சொல்லிகிட்டே இருப்பேன், இல்லை இண்டஸ்ட்ரி கூட சொல்லிகிட்டே இருப்பேன். அங்கே வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் படம்லாம் கம்மி தான். அங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ படம் ஒரு நாலஞ்சு சாங் தான். தட்ஸ் மோர் த கைண்ட் ஆஃப் சினிமா தே டூ. ஸோ ஐ கீப் டெலிங் தம் கைஸ், I'm doing something really cool, and I know that there is a Tamil auditorium that is going to watch this. So you've always been my strength. Now I'm with Puranda Urda, and I moved to Hyderabad. So konjam Tamil kami illa puriyum, neenga dialogue kudutha takka takka nu pattu solluven, ana the thought is still in English. So but Naan Aanaiyittal, it's a film that's very special to me. Firstly, because of a director called Teja sir. He is somebody. Now on this இன்டர்மீடியட் ஸ்கூல் காலேஜ் இருந்த டைமில் தேஜா சார் வந்து ஆந்திராவில் வந்து இஸ் ஒன் ஆஃப் த லைக் அ கல்ட் கிளாசிக் டைரக்டர். அவன் வந்து ஆக்சுவலி தேஜா சார் டைட்டில் வந்து இப்போன் கம் த பீன் கார்ட் இன்டர்வலில் வரும், ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் தேஜான்னு. ஆ சார் ஐ சாட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் கிளாப் ஃபார் யூ அட் தட் பாயிண்ட். ஸோ அங்கேருந்து இப்போ நான் ஆக்டர் ஆனேன், அண்ட் ஐ குட் ஒர்க் வித் ஹிம். அட் த சேம் டைம் ஐ லேர்ன் ஸோ மச். சார் வந்து ஒரு கேரக்டர் சொன்னார், ஜோகேந்திரான்னு ஒரு கேரக்டர் சொல்லி. அதுக்கப்புறம் I think thanks to Bahubali that we had so much time, because we never knew anda padu epo mudiyona and shooting poite irundhu. Sir kept developing that story, and Jogendra oda life almost vandu he's installed it in me. So actually na recently vandu after all the dubbing got over thirupi padam oru vaatu paathen anda padathukku enakku anda aalukku enakku onnu sambandham illa. He's really made me somebody else. I sir thank you, sir thank you for writing something so good. Enakku I always keep saying an actor is as good as the character he's written for. So thank you sir, this will be always something that I will cherish all my life. Adhukapram politics pathi nariya pesninga, dialogues pathi nariya pesninga, then we have such fine actors obviously in the film. Ana indha padathula vandu the soul of this film is really a love story. It's a story of a husband and wife. Radha Jogendra, avar peru Jogendra ana kalyanakapram he has a title, he puts his wife's name as his title before it. He calls himself Radha Jogendra. And in the kadala vandu endha karyam nadandhalum whatever situation it is because of the love he has for his wife. So that's what the film is. It's got a lot of things. I hope you all watch it, enjoy it. It's out on the 11th of August.
And I'm very happy that the promotion of this film started from Chennai, from Tamil Nadu. Thank you guys. Thank you very, very much for coming. Thank you. ஏற்கனவே நாங்கெல்லாம் குழப்பத்தில் இருக்கோம். பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க யார் நல்லவங்க யார் கட்டங்கன்னு தெரியல. இங்கே வந்து பார்த்தா எந்த படம் பார்க்கணும்னு தெரியல. அதுவும் பசி மயக்கத்தில் உட்காந்துருக்கோம். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லணும், ஓகே இது வந்து முன்னாள் நீங்கள் போடணும், இதுக்கும் இது என்னோட போன முடியும். அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் அ ரியல் சர்ப்ரைஸ் ஃபார் மீ, பிகாஸ் நான் வந்து ஐ ஹவ் நெவர் லெட் கோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா நான் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னுவாங்க, பட் சம்டைம் இக்னரன்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்டூபிலிட்டி. நான் வந்து ஹைதராபாடில் இறங்கிட்டு அப்புறம் தான் கூகுள் பண்ணுறேன் தேஜா யாருன்றோ யாருன்னு கூகுள் பண்ணுறேன். அப்போ தான் தேஜாவோட படங்கள் வருது. நம்ம தமிழ் ஹீரோவில் ரவின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, ஜெயம் ரவின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த டைட்டில் ஜெயம் கொடுத்தவர் இவர் தான், ஓகே அப்போ தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் நான் ராணா வந்து அதனால மீட் பண்ணியிருக்கேன். ஐ நோ லிட்டில் அக்வைண்டன்ஸ். ஐ டு டெல் அபவுட் ராணா, ஃபியூ இயர்ஸ் பேக் கோவாவில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சூர்யா வாஸ் த சீஃப் கெஸ்ட். ஸோ அப்போ அவரோட போய் பார்த்தேன். ராணா இஸ் லைக் கோல்ட் இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி, பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ். அவரோட ஆட்டிடியூடும் அவரோட ஸ்பிரிட்டும் இல்லை ஆட்டோமிலேயே அட்டாச்சஸ் வித். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் குறிப்பாக ஹீரோயின்ஸ்லாம் அவர் மேலே அவர் லவ்வில் இருந்தாங்கன்றது. ஐ காட் இட், ஓகே. அண்ட் நோட் ஐம் ஜஸ்ட் ஜென்ரலி சேயிங், ஓகே நத்திங் இன் பர்டிகுலர். இன்ஃபேக்ட் யா, பாகுபலிக்கு அப்புறம் அவர் தமிழில் அஃபிஷியலாக எடுத்து வச்சிருக்காரு. ஐ திங்க் மெனி இயர்ஸ் பேக் தமிழ்நாட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க இவர் எப்போவே அபிஷலாவே யூ ஷுட் ஹவ் பிகன் அ மருமகன். ஐ டோன்ட் நோ, ப்ராப்ளி இட்ஸ் ஸ்டில் த கெட்ஸ் ஓவர், யூ டு நாட் நோ. எனிவே நோ நோ, திஸ் இஸ் சம்திங் வாஸ் மச் கைண்டர் தென் யா. நோ நோ நோ, நோ ரா, தி பிரஸ் வாஸ் நாட் கைண்டர். நான் வந்து பிரஸ் மீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்ம ஓகே, நம்ம பிரஸ் எவ்வளவு கஷ்டம், துருவி துருவி கேள்வி கேட்டாங்க. பாதி எதுக்கு அவர் பதிலே சொல்ல தெரியல. மீடியா கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு ஃபேவரட்டான டார்லிங் யாருன்னு கேட்டாங்க. பதில் சொன்னீங்களா நீங்க? அது உங்களால சொல்ல முடியல, சொல்ல முடியல, ஓகே. அது மாதிரி முக்கியமான, ஸோ இது ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு வந்திருக்கீங்க. ஸோ பட் ஐம் ஷோர் மெனி மோர் பிளஸ் மீட்ஸ் யூ நோ யூ கி பிகம் வெரி சீசன் லைக் நம்ம சிவாஜி அண்ணா மாதிரி அப்படியே வந்து வந்துட்டு இல்லைண்ணா சீசன்னா பதில் கரெக்டாக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்ல வந்து. அண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ லைக் டு தேங்க். இந்த படத்தோட தமிழ் பதிப்பில் ஒரு சின்ன போர்ஷன் நான், மயில்சாமி அண்ணன், நாசன் அண்ணன் அண்ட் சிவாஜி அண்ணா நடிச்சிருக்கோம். இட்ஸ் அ ஸ்மால் போர்ஷன், பட் டப்பிங் முடிச்சிட்டாங்க அவங்களாம். அந்த சே நம்ம படம் ஃபுல்லாக வரோன்றாங்க. ஸோ ஐ நோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட், பட் ஐ நோ வை இஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்னா, சிம்பிள் திங், அந்த ப்ரெஸ் மீட்டிங் என்னை கூப்பிட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கும்பலோட குழந்த படம் தான் வரல. இன்ஃபேக்ட் காஜல் அகர்வாலே கூப்பிடலையே, என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னா ஐ ஹேவ் பிகர் ரோல் தென் காஜல் அகர்வால். ஸோ பதிவு இது ஆப் ஸ்டாரில் தான் சொன்னாங்க, போஸ்டருக்குள்ளேருந்தே வெளியே வருவாங்கன்னீங்க. போஸ்டர்லேருந்தே வெளியே வராங்க அவங்க. இங்கே கூப்பிட்டு வந்துருக்கலாம், ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோனா கூப்பிட்டு வந்துருக்கலாம், ஓகே ப்ராப்ளி விட அப்படி. ஓ I think, yeah, you are not, I think you are not kinder to kind, kind, kind to us anyway. And so the chinna role panna nambodhu, I thank Madhi, okay, his assistant director Kavan en kuda work panavar, avaru dhaan pera suggest panirkaru. So my first thanks to Madhi, and my second thanks this to Teja, because simple reason, he said yes. So inga irukavanga vandu nari writers kena theriyum show paathirukanga, they give me the freedom. But what's more important to me, what's more negotiable na, that Teja Anna, he gave me the freedom to do what I wanted to do it. Okay, he took all suggestions and he said either pannunga. I'm really saying, could have been a very short time ungala work panna, but I thought, I think I made a good friend with you, and I think that's what I stand for. At this instant, enak telungu pesa varum appadiratha na konjam sollikku varumra. அண்ட் மயில்சாமி அண்ணன், மயில்சாமி அண்ணன் வந்து நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். நாங்கள் படத்தில் என்ன பண்ணுறதை விட படம் முடிஞ்சு ஷூட் முடிஞ்சு என்ன பண்ணுறோம் தான் எங்களுக்கு வரும். இன்ஃபேக்ட் அந்த ஷூட்டில் வந்து இப்போ ஷூட் முடிச்சுட்டு ராமஜி ராவில் நானும் அது உட்காந்து பேசின அந்த கதைகள் அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் ஆணையிட்டால் ஐ திங்க் மெனக்கெடுதல் நாங்கள் ஜென்ரலாக சினிமா இருக்கணும், எதனா ஒரு விஷயத்தை மெனக்கெட்டால் அது வந்து ரீச் ஆகும்னு. ஐ ஜஸ்ட் நோட்டிஸ்ட் நான் ஆணையிட்டால் அப்படின்னு படம் டைட்டில் வச்சுருக்காங்க. இப்ப இருக்க தமிழ் படிக்கிற ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் பசங்க இதை படிச்சாங்கன்னா நான் ஆ உ இட்டான் தான் படிப்பாங்க. ஏன்னா அந்த நை இப்போ நம்ம யூஸே பண்றதில்ல, ஆனால் பழைய நை எம்ஜிஆரோட நை யூஸ் பண்ணிருக்காங்க. விச் ஐ திங்க் இட்ஸ் எக்ஸலன்ட் அட்டென்ஷன் டு டீடைல், ஓகே. ஐ ஹோப் அண்ட் திஸ் வாட் இஸ் எ செஸ் காயின்ஸ், ஸோ வி நோ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராமா. ஸோ ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் ராணா, வெல்கம் டு, ஓகே வெல்கம் டு அ சிட்டி, ஓகே வெல்கம் டு அ நோ இண்டஸ்ட்ரி. அண்ட் யா, வி வில் வெல்கம் யூ வித் மோர் கேர்ள்ஸ் இன் த ஃபியூச்சர். Okay, thank you so much. And Tejana, thanks for the opportunity. And please, Sivaji Anna Sonamari in the Partha Pai Tetra La Paranga. And that's the biggest help that you can do for us. Anaivarukkum, ennudaiya panivana vanakkam. Medaiyila vandirukkum Sivaji avargalum, Rana sir, Teja sir, Jagan,
மற்றும் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் டெக்னீஷியன் ஆல் ப்ரெஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது முதல் இந்த டைட்டிலே எனக்கு தெரியாது, ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் என்ன டைட்டில் எதுன்னு தெரியாது. இங்கே வந்து பார்த்தோன்ன பார்த்தா நான் ஆணையிட்டார், இது நம்ம தலைவருடைய படத்தோடைய டைட்டில் ஆச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். நான் தலைவருடைய பக்தங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்தா நிகழ் சொன்னார், இது இன்னொரு ரகசியம் இருக்குது, உள்ள பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டு இருக்குது அப்படின்னாரு. ஜனங்களை திரும்பி பார்க்கறதுக்கு இந்த ரெண்டு போதும் அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இங்கே யாராவது எப்போ இப்படி பழக்கமானாங்க அப்படிங்கிறது, இப்போது தேஜா சார் வந்து நம்ம சுரேஷ் சார் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருப்பார், தேஜா வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு. அதில் தான் எனக்கும் தேஜா சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி அவர் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரை பற்றி நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் எதை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, ஒரு நாள் ஒரு வார்த்தை அந்த எம்ஜிஆர்ங்கிற வார்த்தை நாங்கள் பேசாதனாலே கிடையாது. அதில் தான் அவர் மேலே ரொம்ப பாசம் ஏற்பட்டுச்சு. இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அதே நேரத்தில் இந்த ஜெயம் அப்படிங்கிற படத்தில், ஜெயம் மரவை நடித்த படத்தில், அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன், பெரிய கேரக்டர். நானும் இளவரசன் கேமராமேன் சார் பண்ணியிருப்பேன், தெலுங்குல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மூலிமாவும் பழக்கங்களுக்கு ஒரு லிங்க்கு. தேஜா சார்கிட்ட வந்து ஒரு டைரக்டருங்கிறதோட அவர் பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. கான்ஃபிடன்ட், எனக்கு இதுதான் நோ காம்பன்மேஷன், அது வேணும், அதுனா அவர் திருப்திப்படுத்த முடியாது. ரெண்டாவது, ஒரு கேமராமேனாக இருந்துட்டு என்னென்ன சாதனை பண்ணலாம், அதாவது இந்த பட்ஜெட்லையும் எடுக்கலாம், இவ்வளோ பட்ஜெட்லையும் எடுக்கலாம், அவ்வளோ பட்ஜெட்லையும் எடுக்கலாம், பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்தியில் 35 படம் பண்ணியிருக்காரு, ஒரு படம் ரெண்டு படம் கிடையாது. அதில் பல படங்களில் வந்து அவருடைய சொந்த கருத்துக்களை உபயோகப்படுத்தி அந்த தர்மா கொள்ளையை வச்சு படத்துக்களையும் முடிச்சிருக்காரு. இது பட்ஜெட்டுக்காக இல்லை, என்னால் முடியும், நான் நினைத்தது சாதிப்பேனாங்கிற கான்ஃபிடன்ட் அதோட நிறையா இருக்குது. இதில் நான் அவரை விரும்புகிறேன். ரெண்டாவது, அந்த உச்சரிப்பு, அவர் ஒரு எந்த மாநிலம் எந்த மொழியிலாம் போது அது எந்த மொழியில் எடுத்தாலும் அந்த உச்சரிப்பு நல்லா பார்ப்பார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ் படத்தில் நான் ஒரு படம் நடிக்கும் போது பேசி காட்டுறாரு, இது கரெக்டா, இது நல்லா இருக்குமா, ஓகே, இது எப்படி எப்படி இந்தளவுக்குலாம் கேட்பார். ஸோ ஒரு இயக்குநராக இருந்து, ஒரு கேமராமேனாக இருந்து, ஒரு ப்ரொடியூசராக இருந்து, எல்லாத்தையோட தான் கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கருத்துக்களை கேட்டு தன்னுடைய திறமையை கொஞ்சம் வழிந்து வைத்து அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ராணா சார் யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு பாகுபலி அப்படிங்கிற படத்தில் இரண்டு தலைகள் அப்படி வந்து நிற்கும், அதில் ஒரு தலை ஒன் சைடு அந்த அப்படியே அந்த ஆடியோ அந்த கிரீடம், அந்த மாதிரி நான் சத்யராஜ் சார்கிட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா சத்யராஜ் சார் கூடவே இருக்கேன், ஏன்னா அவரு என்ன சொல்லுடைய பக்தர். அப்போ இவர் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேஜா சார் வந்து அவர் படத்தில் இந்த மாதிரி ஆக்டராக பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு போயாச்சு. இது அந்த மட்டும் பாகுபலி லைக் பண்ண ஒரு ரெண்டாவது ஹீரோ அப்படியா, அவர் படத்தை லைக் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு சந்தோஷம். கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் சொன்ன மாதிரி சுரேஷ் சார் வந்தார். இவர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே 30-35 வருஷத்துக்கு முன்னால், எல்லாம் மெட்ராஸாக இருந்தாங்க. ஆனால் அப்போ யார் இந்த அப்புறம் தான் தெரியுது ராமாநாயுடோட சார் அட்டோ அப்படியா. ஏன்னா வெங்கடேஷ் சாருக்கு கிட்டத்தட்ட தெலுங்கு படத்துலையும் சரி எல்லா படத்துக்கும் நான் தான் ஃபேஸ் சவுண்ட். நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னால், 83, 82, 84 அப்போ வர்ற படங்கள்லாம் ஃபைட் சவுண்ட். இங்கே பிரபு சாருக்கு பிரபு ஃபைட் பண்ணும்போது பிரபு சார் வாய்ஸாக கொடுப்பேன், விஜயகாந்த் சார் விஜய் சார் வாய்ஸ், இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது வெங்கடேஷ் சார் கொடுத்துருந்தேன். அப்போது ராணா சாரை பார்க்கும்போது ஆஹா, அப்போ நம்ம வெங்கடேஷ் சார்ட்டையும் சுரேஷ் சார்ட்டையும் கொஞ்சம், ஆனால் அந்த படக்கெல்லாம் இப்போ மறந்து போச்சு. அப்படி இவர் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ சினிமா உண்ற இண்டஸ்ட்ரியில் ஒரு பணமரத்துக்கு உயரத்தில் அப்படி நின்று அப்படியோ அவருக்கு அவர் அனாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கே அப்படின்னா அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு அவரை சொல்ல தோணுதுன்னா, ஒரு சிறிய பாடல், அதாவது ஒரு பாடல் வந்து கவிஞர் கண்ணாசன் எழுதின பாடல், அந்த பாடல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் உள் வரிகள் சில பேர்த்துக்கு புரியாது, பல பேர்த்துக்கு புரியும், எனக்கே கொஞ்சம் தான் புரிஞ்சுது. அதனால் இதை அங்கங்கே எடுத்து சொல்லணும் அப்படின்னு. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. அடுத்தது பாடுறார், உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் கலந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்து வந்தேன், கையூரில் வளர்ந்து வந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காலை ஊர் வந்து விட்டேன். எப்படி இன்னைக்கு மீசி இந்த அடிமா இருக்கார், நான் பார்க்கும்போது அவர் இல்லை.
இந்த பாடல் கரெக்டாக பிறந்தது பாருங்க. அவர் எப்படி இருந்தார், எங்கே இருந்தார், இன்னைக்கு காலையோ வந்து விட்டார். சாதாரணமாக அவர் இல்லை, ராணாவாக வந்து அனைவரும் அப்படி பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கார். அவரோட அறிமுகம் எனக்கு கிடைத்தது, மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறையா சொல்லலாம். எனவே இந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு அழைப்பு தந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படங்கள் மேலும் மேலும் ரிலீஸ் ஆகி நல்ல முறையாக ஓடணும். நிறைய பேர் வந்து சீடியில் பார்க்காதீங்க பார்க்காதீங்க சொல்கிறாங்க, காலம்பூரம் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம், பார்க்குறோம், பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் ப்ரொடியூசரோட நல்ல மீட்டிங் போட்டு அந்த ரைட்ஸை முன்னாலே கொடுத்துருங்க, கொஞ்சம் பிரச்சனை தெரியும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.